இன்றைய தினம் ஸ்ரீ சுவர்ண ஆகர்ஷண பைதவரை எப்படியெல்லாம் வழிபடலாம் என்றதை பற்றி பேச போகிறேன். சுவர்ண ஆகர்ஷண பைரவர், ஸ்ரீ சுவர்ணாகர்ஷண பைரவர், கால பைரவர் வேறு, சுவர்ணாகர்ஷண பைரவர் வேறு. இந்த சுவர்ணாகர்ஷண பைரவரை எப்படியெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் வழிபட வேண்டும் என்றதை பற்றி பேச போகிறேன். ஒரு எபிசோடில் கால பைரவரை பற்றி பேசியிருந்தேன், கால பைரவருடைய சக்திகளை பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். அதே சக்தி மிக்க ஒரு தெய்வம் சுவர்ணாகர்ஷண பைரவர். எப்படி லட்சுமி வழிபாடு செல்வத்துக்கு முக்கியமானதோ, எப்படி குபேர வழிபாடு செல்வத்திற்கு முக்கியமானதோ, அதே மாதிரி செல்வத்தை தரக்கூடிய பைரவர் சுவர்ண ஆகர்ஷண பைரவர். சுவர்ணம்ன்ற தங்கம்ன்ற அர்த்தம், தங்கத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய பைரவர். இவர் வந்து உக்கிரமான தோற்றம் இல்லை, அலங்காரமான தோற்றத்தோடு மனைவியோடு இருக்கக்கூடிய பைரவர் தான் சுவர்ணாகர்ஷண பைரவர். இந்த பைரவர் வந்து ரொம்ப அற்புதமான சக்தி, கலியுகத்தில் மிக விரைவாக அருள் செய்யக்கூடிய தெய்வங்களில் சுவர்ணாகர்ஷண பைரவரும் ஒன்று. கலியுக தெய்வம்னு அவரையும் சொல்லலாம். கலியுகத்தில் விரைவாக சில தெய்வங்களை கஷ்டப்பட்டு கஷ்டமான விரதங்கள் இருந்தெல்லாம் வழிபட வேண்டும். ஆனால் ஆஞ்சநேயர், பிள்ளையார், இந்த சுவர்ணாகர்ஷண பைரவர் போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட, குபேரன், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சீக்கிரமாகவே அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு பைரவரை கும்பிட்டு வந்தால் அவருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சில கோயில்களில் ரெண்டு பைரவர், ஒரு பக்கம் காலபைரவர், இன்னொரு பக்கம் சுவர்ணாகர்ஷண பைரவர் இருப்பார். சில கோயில்களில் சுவர்ணாகர்ஷண பைரவர் இருப்பார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, முதலாவது நவக்கிரக தோஷம் நீங்க வேண்டுமாக இருந்தால், நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வள்ளி, சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள்னால உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டாலும், அல்லது 1க்கு மேற்பட்ட 2-3 கிரகங்கள்னால உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டால், பொதுவாக நவக்கிரகங்களால் தோஷம் ஏற்பட்டவர்கள் தயிர் அன்னத்தை நைவேதனம் செய்யுங்கள். தயிர் சாதம்னு பேர். தயிர் சாதத்தை பைரவருக்கு நைவேதனமாக செய்து நெய் தீபத்தை ஏற்றி சகஸ்டநாம அர்ச்சனை, சுவர்ணாகர்ஷண பைரவருக்குன்னு 1008 நாம அர்ச்சனை இருக்குது. தயிர் அன்னத்தை நைவேற்றம், தயிர் சாதத்தை நைவேற்றமாக செய்து நெய் தீபம் ஏற்றி சகஸ்டநாம அர்ச்சனை செய்து அடிக்கடி இந்த மாதிரி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நவக்கிரகங்களினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். அந்த தயிர் சாதத்தை நைவேத்தனம் பண்ணிவிட்டு அதை சின்ன பொட்டலமாக வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அடியவர்கள், ஏழைகள், உண்ண உணவில்லாதவர்கள் எல்லாருக்கும் தானமாக கொடுக்கலாம். நெய் தீபம் ஏற்று சகஸ்டநாம அர்ச்சனை. இது என்ன செய்யணும், ஸ்ரீ சுவர்ணாகர்ஷண பைரவருக்கு நவக்கிரக தோஷம் நீங்கி இந்த வழிபாடை செய்யலாம். ரெண்டாவது, வறுமை நீங்க, நான் சொன்னேன் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, குபேரன், அந்த வரிசையில் சுவர்ணாகர்ஷண பைரவரும் செல்வத்துக்கு அதிபதி. சுவர்ணாகர்ஷண பைரவர் படத்தை பார்த்தாலே தெரியும், லட்சுமி படம் மாதிரி கையிலேருந்து காசு கொட்டி கொண்டே இருக்கும். வறுமை நீங்க, செல்வம் வர, செல்வாக்கு வர, பொருளாதாரத்தில் மேன்மை அடைய, நல்ல பணக்காரர்களாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதற்கு வறுமை நீங்க, பொதுவான வசனம், வறுமை நீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமாக இருந்தால் 108 காசினால் பைரவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். காசினால் சுவர்ணாகர்ஷண பைரவருக்கு அர்ச்சனை செய்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான வழிபாடு. நான் சொல்லியிருக்கேன் வழிபாடு, தான தர்மம், பரிகாரம்னு 3. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கேன் வழிபாடுகளை பற்றி, வாழ்வியல் பரிகாரங்களை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இன்றைக்கு பரிகாரங்களை பற்றி பார்க்கக்குள்ள, 108 வழிபாடுகளை பற்றி பார்க்கக்குள்ள, 108 காசினால் சுவர்ணாகர்ஷண பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ரொம்ப விசேஷமானது. வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் இந்த அர்ச்சனையை செய்து நெய்தீபம் ஏற்றி வில்வம் அல்லது அலறி பூவினால் வைரவரை அலங்காரம் செய்தால், அர்ச்சனை செய்தால் உங்களுடைய வறுமை நீங்கும். என்ன செய்யணும், 108 காசினால் அர்ச்சனை செய்யணும். எப்போ செய்யணும், வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் செய்யணும். செஞ்சு நெய்தீபத்தை ஏற்றி வில்வம் அல்லது அலறி பூவினாலும் அர்ச்சனை செய்யலாம். வில்வம் இலையினால் சுவர்ணாகர்ஷண பைரவருக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம்.
அரளிப்பூ, செவ்வரளி பூன்ற ஒன்று இருக்குது. அந்த பூவினால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய செவ்வரளி, அந்த பூவினால் சொர்ணாகர்ஷண வைரவருக்கு அர்ச்சனை செய்தால் உங்களுடைய வறுமைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் நீங்கும், வர வேண்டிய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம், வர வேண்டிய காசு வந்து சேரும், வர வேண்டிய சொத்து வந்து சேரும், உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். சரி, அடுத்தது குழந்தை பெற வேண்டியவர்கள். பெரிய செல்வம் வந்து குழந்தை செல்வம்னு திருவள்ளுவர் சொல்வார். செல்வத்துள் பெருஞ்செல்வம் குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வம் வேண்டியவர்கள், பிள்ளை இல்லாமல் இருக்கிறமையா, கல்யாணம் முடிச்சு 10 வருஷமாக பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிச்சிட்டோம் 5 வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தை உண்டாகுது பிறகு பிறக்குது இல்லை, கருச்சிதைவு ஏற்படுது, நானும் மனைவியும் ஒற்றுமையாக இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் குழந்தை பேறு வேண்டியவர்கள், குழந்தை தோஷம் புத்திர தோஷம் உள்ளவர்கள். தேய்பிறை அஷ்டமி அன்றைய தினம் எப்போ செய்யணும், தேய்பிறை அஷ்டமி அன்று சிகப்பு அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வர குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்யணும், தேய்பிறை அஷ்டமி, அஷ்டமியில் 2 வளர்புற தேய்புரை இருக்குது. குழந்தை தோஷம் உள்ளவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள் தேய்புரை அஷ்டமி திதி அன்றைக்கு சிகப்பு அரளிப்பூ, வைரவருக்கு எப்பவும் சிகப்பு அரளிப்பூ ரொம்ப விசேஷம், சிகப்பு அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி ஏழை குழந்தைகளுக்கு, அது முக்கியம், படிக்க வசதி இல்லாதவர்களுக்கு, உண்ண உணவில்லாதவர்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வர, உண்ண உணவில்லாமல் அடுப்பில்லாமல் நெருப்பில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வர புத்திர தோஷம் நீங்கும். தேய்புரை அஷ்டமி சிகப்பு அரளிப்பூவினால் அர்ச்சனை நெய்தீபம் ஏற்றி ஏழை குழந்தைகளுக்கு தான தர்மம், அன்னதானமோ ஏதோ ஒரு தான தர்மம் செய்து வர உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டும். இந்த பரிகாரத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் செஞ்சிருக்கிறோம். இதை பற்றி நானும் ஒரு டிவியில் ஒரு எபிசோடில் பேசியும் இருக்கிறேன். இழந்த சொத்து அல்லது இறந்த பொருட்கள் திரும்பி கிடைப்பதற்காக, இழந்த சொத்து அல்லது இழந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கணுமா இருந்தால் 27 நாள் தொடர்ந்து மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இழந்ததை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள். 27 நாளுன்னு வச்சிருக்கேன், அது கிடைக்கும் மட்டுக்கு நீங்கள் செஞ்சு வரலாம். இழந்த சொத்து மீண்டும் கிடைப்பது, உங்களுக்கு தான் வர வேண்டிய சொத்து, அது உங்களோட சொத்து, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை விட்டுட்டீங்கள், ஒன்று அடமானம் வச்சுட்டீங்க, அல்லது உறவினர்கள் யாராவது அதை எடுத்துட்டானுங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகளால் இழந்த பொருள், ஒரு பொருள் காணாமல் போச்சு, நகையை காண இல்லையா, காசைக்கான இல்லை, இல்லை இவர்கிட்ட கடன் கொடுத்தேன் திரும்பி எனக்கு தரல, இந்த மாதிரி இழந்த சொத்து அல்லது இழந்த பொருட்கள் திரும்பி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டுட்டேன் ஐயா, எனக்கு காசு தர வேண்டியவர் காசு தராமல் இருக்கிறார், எனக்கு வர வேண்டிய காசு வந்தாலே என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிடும், என்னை சொத்தை அடமானம் வச்சேன் திரும்பி என்னால் மீட்க முடியலை, இந்த மாதிரி பிரச்சனை, ஏதாவது சொத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு அபகரித்திருந்தாலும், இழந்த சொத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், அந்த சொத்து உங்களுக்கு திரும்பி கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது பொருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், மிளகு தீபம் 27 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மிளகு தீபம் 27 நாள் தொடர்ந்து மிளகு தீபம் ஏற்றி வந்தால் இழந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும், இழந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். 27 நாள் மிளகு தீபம் ஏற்றி வாங்கும். 7.5 சனி, 8.5 சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய தசாபுத்தி காலம் உள்ளவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சனீஸ்வரனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் சொர்ணாகர்ஷண வைரவரை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.